கடந்த 5 ஆண்டுகளில் நாசகர நரேந்திர மோடி ஆட்சி செய்த அநியாய அக்கிரம திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக தனது வலுவான அழுத்தமான கண்டனத்தை பதிவு செய்ததோடு அதற்கு ஒரு பதிலை சொல்வது போல் தொடர்ந்து போராட்டக் களத்தில் சிறைகளையும் சிறை கம்பிகளையுமே கொடுமைகளையும் அனுபவித்து வந்த எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலாக இருந்தது. இன்று வெறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது நாளை இந்திய நாடாளுமன்றத்தின் குரலாக ஒலிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி மீண்டும் மீண்டும் தமிழகம் சமூக நீதி மண், தமிழர்கள் மதத்திற்கு இங்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.